வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கே ஓங்காரக்குடியிலிருக்கு வந்திருக்கும் அன்பரிடம் அவரோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? ஜெயராமன். எங்கேருந்து வரீங்க ஐயா? துறையூர்லேருந்து. வடக்கிப்பட்டி கிராமம். சரிங்க ஐயா. ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகம் ஆச்சுங்க ஐயா? யார் மூலியமாக அறிமுகம்? சகல போயிருந்தாங்க, சகல ஒய்ஃப்லாம் வந்துருந்தாங்க, அவங்க தங்கச்செல்லாம், அப்புறம் அவங்க மூலியமாக ஒய்ஃப் மூலியமாக வந்து. சரிங்க ஐயா. இங்கே வந்து ஓங்காரக்குடியில் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே வரத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்க ஐயா. இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு உங்கள் வாழ்க்கையில்? அது நம்ம தொண்டு வந்து 2015 பார்த்தோம். 15 பார்த்து அங்கே வந்து மலைக்கோட்டை இதில் திருச்சியில் இருந்தோம், பண்ணியிருந்தேன். அசை ஹோட்டலில் இருந்தோம், சோட்டலில். அப்போ வந்து சரவணன், அந்த மனசுணி சரவணன் இருக்காங்க, கஞ்சி ஊற்றிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து வரல பார்த்தா ஒரு மணி நேரம் மட்டும் கஞ்சி ஊற்றிட்டு போவோம். காலையில் மட்டும் வந்து டெய்லி ஒரு வருஷம் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த மாதிரி இடம் மட்டும். அப்புறம் முழு நேரம் தொண்டா இப்போ 2016 வந்தோம், இது பண்ணிகிட்ருக்கோம். 16 அப்புறம் முழு நேரம் தொண்டா பார்த்துட்ருக்கோம். சரிங்க ஐயா. இங்கே வந்து உங்கள் மனைவி மூலயமா தான் கேள்விப்பட்டு இங்கே வந்தோம்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. இங்கே முதல் முதல்ல வந்து ஆசானை பார்த்தப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு அவரை பார்த்தப்ப? அவங்க தான் முருகப்பெருமான், முருகப்பெருமான் உலகத்தை காக்க வந்த கடவுள் அவங்க. இங்கே வரத்துக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னீங்களே, அப்போ என்ன சொன்னாங்க இங்கே ஓங்காரக்குடியில் பற்றி என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட? நிறையா எனக்கு மனசு இருந்துச்சு, ஒரு மனசுலேருந்து ஒரு ஆன்மீக தேடல் இருந்துச்சு, ஒரு குரு பார்க்கணும் அப்படி வேணும்னு ஆன்மீக தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு மனசுக்குள்ளேயே. அது அப்போ தான் நடந்துச்சு. சரிங்க ஐயா. இப்போ வந்து முழு நேர தொண்டா நான் மனசனூரில் திருச்சியில் எல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இந்த தொண்டுகள்லாம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க? உங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் ஏற்பட்டுருக்குங்க ஐயா? என்ன பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா, பையனுக்கு கொஞ்சம் கண் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, பாறை கம்மியாக இருந்துச்சு. ஐயா வந்து பார்த்து வச்சுமா நான் சரியாக போச்சு. அப்புறம் தம்பிக்கு வந்து ஆப்ரேஷன் மாதிரி பண்ணணும் வைத்த வழியில், ஐயா வந்து கூட வந்து அது பண்ணுவேன், அதுவும் சரியாக போச்சு. ஆப்ரேஷன் ரொம்ப நேரம் வேண்டாங்க டாக்டர். அப்புறம் அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு உடம்புல, இல்லை கொஞ்சம் கொஞ்சம் உடனே உடனே நடக்கலை, கொஞ்சம் கொஞ்சம் நாள் விட்டு நடந்துச்சு. அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு, இப்போ சாப்பிடவே இல்லை, 3 நாள் தொடர்ந்து 4 நாள் சாப்பிடவே இல்லை. ஐயா வந்து பார்த்தோன்னா சொன்னேன் சரியாக போச்சு. அதனால சொன்னேன். சரிங்க, ரொம்ப அற்புதங்கள் தான். கண்ணியமான அற்புதங்கள் தான். இப்போ வந்து இங்கே ஓங்காரக்குடியில் வந்து சித்தர்கள் போட்டுற தொகுப்பு, அதாவது 131 மகான்களை வணங்கிட்டு வராங்க ஐயா. இந்த 131 மகான்களை வணங்கிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் ஏற்பட்டிருக்குங்க ஐயா? டெய்லி பூஜை செய்வீங்களா? டெய்லி பண்ணுவேன். சரிங்க ஐயா. இந்த 131 மகான்களை வழிபட ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள்லாம் ஏற்பட்டிருக்குங்க ஐயா? நிறைய, அதாவது என்ன சொல்கிறேன்னா, மனசு ஒரு நிம்மதியாக, எந்த இதுவும் இல்லாமல் இருக்கும், அமைதியாக இருக்கும், எந்த இதுவும் இருக்காது. சரிங்க. நோய் நொடி இல்லாமல் இருக்குது. மெயினாக வந்து நோய் இருக்காது, வறுமை இருக்காது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. ஐயா இருக்கும். சரிங்க ஐயா. இப்போ ஓங்காரக்குடியில் பற்றி நீங்கள் தொண்டு செய்கிற இடத்துல, அதாவது கஞ்சி ஊற்றுற இடத்துல வர மக்கள்கிட்ட சொல்லுவீங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க ஓங்காரக்குடியில் பற்றி? புக்கு எடுத்துகிட்டு போவோம், கஞ்சி முடிச்சுட்டு புக்கு எடுத்துகிட்டு போவோம், வீட்டுக்கு கடைகள்லாம் போவோம். ஐயா பற்றி சொல்லுவோம், வாழ் மகான் இருக்காங்க, வந்து பாருங்கள், ஆசை வாங்கிட்டு வாங்க, நல்லது, தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது, துன்பம்லாம் தீரும், கொஞ்சம் விழுந்தாலும் காணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் சொல்கிறப்ப அதை கேட்குற மக்கள் என்ன சொல்லுவாங்க? சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, வந்து பார்க்குறேன் அப்படின்னு. அப்படி நீங்கள் சொல்ல, அதாவது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அந்த மக்கள் வந்திருக்காங்களா? வந்தவங்க என்ன சொல்கிறாங்க? வந்திருக்காங்களா? வந்து வந்திருக்கேன், வந்திருக்கேன், பார்த்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. சரிங்க. இப்போ வந்து சில பேருக்கு வந்து ஓங்காரக்குடி லாசான் அப்படின்னா யாரு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு புரிய விதத்தில் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் உணர்ந்ததை அவங்க யாரு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்துருப்பீங்க. நீங்கள் உணர்ந்ததை மக்கள்கிட்ட சொல்லுங்க ஐயா. முடியாது, அவங்க தான் முருகப்பெருமானவங்க, உலகத்தை வந்து கழிவுத்தமாக வந்து அவங்க தான் வெளியே தந்திருக்காங்க. ஐயா வந்து பூஜை பண்ணிட்டே அவங்க பூஜை பண்ணவங்க யாரு அவங்க உங்களுக்கு வேற எதுவும் அனுபவம் வந்து எங்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுனா சொல்லுங்க. நான்
நம்ம அன்பர் அவரோட அனுபவத்தை பகிர்ந்துகிட்டதுக்காக அரங்கர டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா.